Hi friends, welcome back to our channel. In this video, I share breakfast and lunch recipe. I have tea and I have cleaned the gas station. I have arranged the malli kashayam. Alternative weight loss is helpful. I have ready breakfast chapati ready. மல்லி கொதிக்கிறதுக்குள்ள இது ரெடி பண்ணி வச்சிட்டா சப்பாத்தி சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா அதனால வந்து மாவு பிணைஞ்சு வச்சிட்டேன் மல்லி கஷாயம் மாதிரி சரி அப்படி இல்ல ஜீரகம் எந்த கஷாயம் எடுத்தாலும் வெயிட் லாஸ்க்கு அப்படிங்கறப்போ எம்டி ஸ்டமக்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனா டீ குடிக்காம இருக்க முடியாது அதனால வந்து டீ குடிச்சு 1 hour கழிச்சு கஷாயம் குடிச்சிப்பேன் அதுக்கு அப்புறம் 1 hour gap விட்டு டிஃபன் எடுத்துப்பேன் சைடு ஷேதுமே பண்ணல சப்பாத்தி போடுற வேலை மட்டும்தான் ஏனா குருமா இருந்துச்சு அப்படினா பரோட்டா அப்படினா சப்பாத்தி இந்த மாதிரி தான் இருக்கும் டிஃபன் சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ডেইলি நான் ட்ரை பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மட்டும் எனக்கு ரவுண்ட் ஷேப்ல வராது அதுக்கு அப்புறம் போட்றதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும் ஆனா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி நம்ம போட்டு எடுக்கறப்ப கண்டிப்பா ஆயில் சேர்த்துக்கணும் இல்லன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி எல்லாம் வந்து வீட்ல மாவு கோதுமை மாவு ரெடி பண்றப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கனா கொண்டக்கல்லை அப்புறம் பொட்டுக்கல்லை வெள்ள சோளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இது சேர்த்து கோதுமை மாவோட சேர்த்து அரைச்சுப்பாங்க ரொம்ப நல்லா சாஃப்ட்டா இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து சப்பாத்தி போட்டு வச்சாலும் ஹார்ட் ஆகாது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போலாம் வந்து வீட்ல அரைக்கிறது இல்ல ரெடிமேடாவே வாங்கிறது அவ்வளவுதான் சப்பாத்தியோட டிஃபனை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் மேலே கொஞ்சம் மாடிக்கு போயிருந்தேன் முன்னாடி எல்லாம் போடுவாங்கல சகப்புக்கல்ல அதுதான் இருந்துச்சு இப்போ வந்து அது எடுத்துட்டு கூலிங் டைல்ஸ் னு வரது இல்லையா ஹீட் இல்லாம இருக்கணும்ங்கிறதுக்காக அத போடுறதுக்கான வேலைய ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் சரி பார்க்கலாம் அப்படிን போனே ஆனா அங்க ஃப்ரண்ட்லயே வந்து டைல்ஸ் கட் பண்ணிட்டு மெஷின் வச்சிருந்தாங்க அதனால போக முடியல சும்மா அங்க மினிடி நின்னு பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த கல்ல போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹீட்டா இருக்கும் வீடு ஆனா இது மாத்தனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல கூலிங்கா இருக்கு வெயில்ல போனாலும் சூடு தெரியாது அப்படினு சொன்னாங்க அந்த மலை தான் ரொம்ப நல்லா இருக்கு அத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் உடனே வந்து லஞ்ச் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏனா சாம்பார் அப்படிங்கிறதுனால எனக்கு என்னமோ பிரியாணி கூட ஈஸியா பண்ணிரலாம் போல ஆனா சாம்பார் வைக்கிறதுனா அவ்வளவு பெரிய வேலையா இருக்கிற மாதிரி இருக்கு ஏனா அதுக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமா ஷைடிஸ் இருந்துச்சு அப்படினா தான் எனக்கு சாம்பாரே இறங்கும் அதனால வந்து கொஞ்சம் பீஃப் இருந்துச்சு அதை எடுத்து குப்டா பண்ணிரலாம் அப்படினு எடுத்துிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சேக்காம பிரெட் சேர்த்து பண்ணது அதனால தான் வந்து அடி பிடிச்சிருக்கு தேங்காய் சேக்காம எப்படி பண்ணனும் அப்படிங்கறது ஆல்ரெடி நான் குப்தா பிரியாணி ரெசிபில வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் வந்து மேல் ஐகான்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் பொரியலுக்காக கொஞ்சம் கேரட் பண்ணிருந்தேன் கேரட் வந்து புளிக்குழம்பு அந்த மாதிரி இருக்கு தேங்காய் போட்டு தாளிப்போம் இல்லையா அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் சாம்பார் அப்படினா எனக்கு ஏதாச்சும் நான்வெஜ் இருக்கணும் அப்படி இருந்தா தான் வந்து சாப்பாடே இறங்கும் அதனால கொஞ்சமா கேரட் பண்ணினேன் மிளகு ஜீரகம் வச்சு லைட்டா வந்து தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டேன் சாஃப்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அப்புறம் லாஸ்டா கொஞ்சமா ஹாட் வாட்டர் வச்சாச்சு ஏனா சாப்பிட்ட உடனே ஹாட் வாட்டர் குடிச்சோம் அப்படினா சீக்கிரமா ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஏனா பீஃப் எடுத்திருந்தேன் இல்லையா அதனால வந்து ஹாட் வாட்டர் வச்சிட்டு அவ்வளவுதான் லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்